தமிழகத்தில் இதுவரை 1,57,00,000 கொரோனா தடுப்பூசிகள் முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ஏவா வேலு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் முருகேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சி என் அண்ணாதுரை, எம் கே விஷ்ணு பிரசாத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிரி, அம்பேத்குமார், ஜோதி உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கொரோனா தொற்றின் 3வது அலை ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் இதுவரை 1,70,000 ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவிலேயே பரிசோதனை செய்வதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். இதுவரை 1,57,00,000 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தடுப்பூசிகளும் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஜூலை மாதத்திற்கான அந்த தடுப்பூசி மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து வர வேண்டியது 71,00,000, அதில் இதுவரை 10,00,000 வந்திருக்கிறது. இன்றோ நாளையோ வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.